கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டிடர் நீங்கள் ரெய்கி கற்றுக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டாரட் ரீடிங் பர்சனலான க்வெஷ்சன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு கிளாரிட்டிக்கும் நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டாரோ ரீடிங் பார்த்துக்கலாம். நம்பர் வந்து 9025547450. ஓகே, இந்த வாரத்துக்கு ஒன்றானா டாரட் ரீடிங் பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு அந்த நம்பரை வந்து வெயிட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு உண்டான மெசேஜ்க்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய இந்த வாரத்துக்கான டாரட் ரீடிங் கைடன்ஸ். ஓகேவா, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு நல்லா வந்து உங்களோட பிஸ்னஸில் நல்லா அட்ராக்டிவான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு நல்ல ஃபீமேல் கேரக்டரோட எனர்ஜிஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களோட பிஸ்னஸில், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீமேல், இப்போ உங்களுக்கு மணி ரிலேட்டடான விஷயத்தில் ஏதாவது கடன் கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இங்கே ஃபீமேலோட எனர்ஜி தான் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால வந்து நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் யார் உங்கள் மைண்டில் வர்றாங்களோ அவங்கள வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கவே வேண்டாம், சுத்தமாக இது இப்படி தான் இருக்கும் இது அப்படி தான் இருக்கும்னு நீங்களே முன்னாடியே வந்து மைண்டில் எல்லாம் நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டுருங்க. சிலர் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது ஹோம் சிக்னஸ் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்களோட ஃபேமிலி மெம்பரை வந்து பார்க்கலான்ற ஒரு ஆசையாக இருக்கும், எப்போ வந்து வீட்டுக்கு போகுன்ற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் ட்ரிப்போ இல்லை வேலைக்காகவோ வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அந்த எனர்ஜிஸ், ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க இல்லை வீடியோ கால் பண்ணி பேசிக்கோங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த மீட்டப்லாம் வந்து நடக்கும். பட் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த எனர்ஜிஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஒரு லோன்லினஸ் வர்றதுக்கும் ஒரு ஹோம் சிக்னஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் பார்த்தா ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப பேர்டன், நிறைய யோசனைகள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேவாக இருக்க மாதிரி, நிறைய ஒரு லாங் டேவாக இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்துக்கு நிறைய நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப ஓவர் பேர்டன்டாக இருக்கும், ஓவர் லோடட் ஒர்க்கு நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய வேலை இருக்கே அப்பாடா, இது எப்படி இதுக்கு அடுத்தது இது அப்போ எப்படி பண்ணி முடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு பிஸி டேவாக இருக்கும். ஸோ அதனால ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கறது தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு எதுவும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இல்லை. நீங்கள் ரிலாக்ஸ்டாக வேலை செஞ்சீங்கன்னா போதும், உங்களோட வேலையை வந்து ஆர்கனைஸ்டாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் மார்னிங்கே ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோ பேர்டன் வந்து நீங்கள் சென்ஸ் பண்ண மாட்டீங்க. ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து சிலர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ண வேண்டாம், இது மெயினாக வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் இவங்க தேவையில்லாமல் இந்த விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணி நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு அப்போ முன்னாடியே தோணுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எதையும் ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஷேர் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சேஃபாக இல்லை. நீங்கள் வந்து சொல்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே ரொம்ப ஒரு பதட்டமான ஃபீலிங் வந்து ஏற்படும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொஞ்சம் எதுவும் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர்.
அதே மாதிரி சில விஷயங்களுக்கு உங்களுக்கு நியாயமாக கிடைக்கும். உங்களுக்கு லீகலி ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட நேர்மையை வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடிய டைம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். சில விஷயங்கள் இது ஏன் நடந்துச்சு, சே அப்படி அவ்வளோ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்ச விஷயங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி, ஓ இதனால தான் இப்படி நடந்தது, அதை விட இப்போ நம்ம பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுக்கும். ஓகே, நம்பர் டூ நினச்சி உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் டூ நினச்ச உங்களுக்கு உங்களோட புது ஸ்டார்ட் பண்ணுவீங்க, சில விஷயங்கள் வந்து நியூ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, புதுசாக வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட வியாபாரத்தில் வந்து புதுசான பிளான்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ராவல் பிளானிங் வந்து நடக்கும், உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில கமிட்மெண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் சொன்ன டைமுக்கு ப்ராப்பராக பண்ண முடியாமல் அதை ரீஷெட்யூல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த மாதிரி கமிட்மெண்ட் ஏற்படும். ஸோ இந்த வாரமும் நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட்டை ரொம்ப யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட கமிட்மெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நீங்கள் வந்து சில விஷயம் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு நினச்ச விஷயங்கள் இந்த வாரம் உங்களால் வந்து உங்களோட எஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்கனால உங்களால் பண்ண முடியும். சில பாஸ்ட் ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு இந்த டைம் வரக்கூடிய டைமில் பெட்டராக பண்ணுவீங்க. அதாவது ஏன்னா அதில் வந்து ஃபெயிலியர் பார்த்துருந்தனால இனிமேல் அந்த ஃபெயிலியர் வரக்கூடாது, அதுக்கான என்ன விஷயம் வந்து நம்ம மாற்றி செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ராப்பரான பிளானிங்கோட வரக்கூடிய விஷயத்தில் பண்ண முடியாதுன்னு நினச்ச விஷயங்களை பண்ணிடுவீங்க. அது ரொம்ப பெட்டராக இருக்குது. அதே மாதிரி உங்களோட இது லாஸ்ட் ஸ்டாண்டாக இருக்கும், இது எப்படியாவது நம்ம சாச்சனும், இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, லாஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு அப்படின்றப்போ ஒரு கான்ஷியஸாக மாறிடுவோம்ல, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீப்பாக அதுக்குள்ளே வந்துடும், அச்சோ இதை நம்ம விட்டுறவே கூடாது, லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு வேலையும். அதனால உங்களுக்கு பெட்டராக அதில் சக்ஸஸ் கிடைச்சிரும். ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணுறனால ரொம்ப எனர்ஜி ட்ரைன் ஆன மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் ரெஸ்ட்டும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து இப்போ வந்து லாங் கேப் விழுந்தவங்களுக்கெல்லாம் அது வந்து திருப்பி பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து ஏற்படும். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மென்டலி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு மீ டைம்னு நீங்கள் டெய்லியுமே ஒரு 5 நிமிஷம் அது தனியாக உட்காந்துருங்க. அதாவது ஃபோன் பார்த்துட்டோ வேறு ஏதாவது டிவி பார்த்துட்டோ அப்படி எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக கண்ணை மூடிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு 5 நிமிஷம் உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் மாதிரி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப உங்களோட பெட்டர் யூவை கொண்டுட்டு வர்றதுக்கு அது பயங்கர சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த வாரம் வந்து சில விஷயங்களில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், ரொம்ப இரிட்டேட்டடாக சிலர் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் வந்து பேலன்ஸ் ஆகிக்கும். நல்ல பண வரவுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கடன் கொடுக்கறதுக்கான அவைலபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும். அதுக்கு முன்னாடி கேட்டால் நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அந்த கடனை வாங்காதீங்க. ரொம்ப ரொம்ப யோசித்து எவ்வளோ அந்த கடனை குறைச்சி வாங்க முடியும், எவ்வளோ நமக்கு தேவைன்றது ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா பணம் கிடைக்கும்,
ரீபே பண்ணுறதுல வந்து நம்ம டிஃபிகல்ட்டாக இல்லாத மாதிரி நீங்கள் தேவையான அளவு மட்டும் வாங்குங்க. உங்களோட ஃபேமிலி லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப பெட்டராக அமையும். ரொம்ப நாளாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப காமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தூரத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, மீட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த மீட்டப் பிளான்ஸும் வந்து பெட்டராக ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்களோட சப்போர்ட் வந்து நல்லாயிருக்கும். படிக்கிற விஷயத்தில் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட படிக்கிற விஷயம் வந்து இப்போ நல்லாயிருக்கும். அவங்களே வந்து அடுத்தவங்க சொல்லணும்னு இல்லை, அவங்களே எஃபர்ட் போட்டு அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டில் நல்ல கான்ஷியஸாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ படிக்கிறவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளானிங்லாம் பெட்டராக இருக்கும். அவங்க நல்ல மெமரி பவரும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் உங்களோட கெட் டுகெதர் இதெல்லாம் இந்த வாரம் நடக்கும். ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்ணுறது அந்த கெட் டுகெதர் ஃபேமிலி டுகெதர்னஸ் இதெல்லாம் வந்து இந்த வாரம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. நீங்கள் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து டீம் ஒர்க்காக நம்ம பண்ணணும் அப்படின்ற பிளானிங்லேயே வந்து இந்த வாரம் இருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்தவங்களோட சப்போர்ட்டில் தான் உங்களால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும் இந்த வாரமே. ஓகே, நம்பர் 3 நினச்சா உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்க்கணும். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்க மன்னிக்கணும். இந்த வாரம் வந்து மன்னிச்சிடணும். சிலரெல்லாம் உங்களுக்கு யாராவது ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து சீட் பண்ணியிருந்தாங்க, உங்களை ஏமாத்தியிருந்தாங்க, அவங்களோட பேச்சு உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தியிருந்தது, அந்த மாதிரி பர்சனை நீங்கள் ஃபஸ்ட்டு மன்னிச்சு விடணும். அதுதான் நீங்கள் இந்த வாரம் பண்ணக்கூடியது. அவங்க டைரெக்டாக மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு இன்டைரக்டாக அந்த சாரி ஒரு ஈகோனால கேட்க முடியாமல் இன்டைரக்டாக கேட்டு உங்ககிட்ட பேச வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்தாலும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக மன்னிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே சரியாயிடும். நீங்கள் மன்னிச்சு விட விட தான் உங்களுக்கு அது இன்னும் ஃபேவரபிளாக நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் உங்களோட என்ன சொல்கிறது, மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்காங்க, பொண்ணுக்காக இருந்தாலும் சரி மாப்பிள்ளைக்காக இருந்தாலும் சரி மேரேஜ்க்கான தேடல்கள் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களோட சொந்தத்திலேயே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து தேடிட்டுருக்கவங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சா இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த வரன் வந்து அமைய ஆரம்பிக்கும். அது ரொம்ப பெட்டராக இருக்குது. அதே மாதிரி வீடு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதோட ஒரு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த சர்ச் பண்ண ஒரு தேடல் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து அமைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்டார்டிங்கு, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருக்குது இது. ஸோ அதனால் ஒரு பிளானிங் பண்ணுறது அதுக்கெல்லாம் ஒரு தேடலுக்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து உருவாகும், வேலை ரீதியாக வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே வந்து இப்போதைக்கு வேண்டான்னு மாத்திரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தப்பு இல்லை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ எடுத்துக்க முடியலைனாலும் இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உருவாகும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல பாண்டிங் இருக்கும், அதில் எந்த ஒரு இதுவும் இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும், நல்ல அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பார்த்து பேசலாம் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெண்டு பேரும் ஈக்குவலாக மதித்து நடந்துக்குவாங்க, மியூச்சுவலான ஒரு ரெஸ்பெக்ட் ரெண்டு பேருக்கு நடுவுலையுமே இருக்கும். ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இத்தனை நாள் மதிக்காமல் ஒரு பேச்சு இருந்தது கூட மதித்து நடந்துக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப
சூப்பரான மாற்றங்களை வந்து லைஃப்ல உருவாகும். ஏன்னா காலப்போக்குல நீங்க அதை அப்படியே மறந்துட்டு வேற இது பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த குலதெய்வ வழிபாடுன்றது வந்து ஒரு ரொட்டீன்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு பல தடைகளை வந்து நீங்கி வெளியே வரதுக்கான சான்சஸ் சூப்பரா ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பழைய விஷயங்களை வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு, அதனால பழைய விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு இப்ப நியூ ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை இந்த வாரம் செய்யுங்க. அதாவது உங்களுக்கு டிராயிங் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும், இல்லை சமையல் செய்யறது ரொம்ப பிடிக்கும், இல்லை ஒரு டிரைவ் போயிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குன்னு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை வந்து நீங்க செய்யுங்க. அந்த காலப்போக்கில் வந்து நீங்க அதை உங்களுக்கு பிடிச்சதுன்றதையும் மறந்து அடுத்தவங்களோட வாழ்க்கையிலேயே வந்து ஒன்றி போயிட்ட மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த வாரம் ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ இல்லை சாங்ஸ் கேட்டு ரிலாக்ஸாக தனியாக வந்து சாங்ஸ் கேட்கறது தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த சாங்ஸ் கேட்கறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு ரொம்ப பேஷனான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுங்க. அது உங்களை ரொம்ப உங்களோட எனர்ஜியை இன்னும் பெட்டர் ஆகும். பழைய தேவையில்லாத தாட்ஸை நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் ஆச்சு அப்படின்னாலே நம்மளோட பிளானிங் வந்து பெட்டராக இருக்கும். வரக்கூடிய வாரங்களுக்கு ஒரு பெட்டரான பிளானிங்கோட மூவ் ஆன் ஆகுவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.